நீங்க காசி போல காசி ஆனா சமய ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்ட் எல்லாம் ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணிட்டு. ஆமா காசி தியேட்டர்ல அந்த பால்கனில லாஸ்ட் ரோ, லாஸ்ட் ரோனா அந்த பால்கனி முடியற இடத்துல அந்த சீட்டை வாங்கினீங்கன்னா நல்லா ஜாலியா படம் பார்க்கலாம். அந்த எனக்கு வந்து அந்த படியில இருந்து ஏறணும்னே அந்த கால் இடிக்கிற மாதிரி ஒரு இருக்கும், அதுல கால் வச்சுட்டு பார்ப்போம் நான் ஜாலியா இருக்கும். ஹீரோ சம்திங் அதுவே நல்லா இருக்கும். நீ ஏ சொல்றீங்களா? ஏ கிடையாது, லாஸ்ட் ரோ மாஸ்டர் ரோ லாஸ்ட் பால்கனி முடியற இடம். ஓகே, எகிரி குச்சோம்னா கீழ ஓடலாம்ல அந்த மாதிரி ரோ. ஆ அந்த இடம் தான் நான் சொல்றேன் ப்ரோ, கரெக்ட்டா படி ஏறி மேலே வருவோம். ஆ அந்த ரோ தான், அந்த ரோல உட்காந்து பார்க்க வேண்டியதான். உனக்கு காசியில வந்து இந்த வீடியோல எடிட் பண்ணி போடுவாங்க, நல்லா இருக்கும். ஆமா ப்ரோ, எங்களுக்கு ஏரியாவுக்கும் பக்கம். ஸோ அந்த மாதிரி சில காரணங்களால் காசி. என்ன கார்த்திக் ப்ரோ, சிம்பு கூட பேசுனீங்க, ஏதாவது புது அப்டேட்? ஒன்றும் அப்டேட் இல்லை ப்ரோ. அதான் இது வந்து அவர் இருக்கும்போது சொல்லலாம்னு நினச்சேன், அது அப்புறம் அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் சொல்லியாச்சு. கடைசி எண்ட் கிரெடிட் வந்து ஒரு 6-7 நிமிஷம் வரும், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொஞ்சம் டைம் வரும். ஸோ அந்த டூரேஷன் ஏன் 2:50னா, 2:50 படம் இருக்காது, 2:40 அந்த 2:40-45 தான் இருக்கும். அந்த ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுக்காக டைம், அதுக்கான அந்த எண்ட் கிரெடிட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடுக்கான சீன்ஸும் அதுதான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம். இன்னொன்று அப்டேட் என்ன சொல்லணும்னா, இந்த கௌதம் மேனன் படத்தில் யூஸ்வலாக ஒரு இங்கிலீஷ் டைலாக்லாம் வரும்ல எப்பயுமே, ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதோ ராப் ஒன்று இருக்கு அப்படின்ன மாதிரி சொன்னாரு. ஆமாம் அவர் சொன்னார் ராப் இருக்குன்னு. இந்த படத்தில் வந்து இங்கிலீஷ் டைலாக், அந்த கௌதம் மேனன் யூஸ்வலாக பேசுகிற அந்த டைலாக்ஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து அந்த த்ரில் வெளி அந்த ஸ்லாங்கு அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டைலாக்ஸாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு கௌதம் மேனன் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திகா ஒரு ஷோ ஆல்ரெடி போட்டாங்களா, இவர் வாசுதேவ்லாம் ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த ப்ரோ எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஷோலாம் போடல, ஒரே ஒரு ஷோ போட்டாங்க ரெஜெண்ட்டுக்காக போட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின். அவங்க க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் பார்த்துருப்பாங்க அவ்வளோதான். மற்றபடி யாருக்கும் ஷோலாம் போட்ட மாதிரி எனக்கு தெரில. யூஸ்வலாகவே ரிஜைன் வாங்குற படங்கள்லாம் ஒரு நாள் மடி அவங்க போடுவாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ரிஜைன் மட்டும் பார்ப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்ப்பாரு, அவங்க டீமில் இருக்கவங்க பார்ப்பாங்க, அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க அவ்வளோதான். அவர் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்காரு. ப்ரோ ஜிவிஎம் சிம்பு இன்டர்வியூ எதையா வருதா? ஏன்னா நீங்க ஏதோ ஒன்று பார்த்தேன், அதான் கேட்கலாம். அந்த பீஸ்ட் மாதிரி தானே, பீஸ்ட் விஜய் வந்து நெல்சன் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி ஜிவிஎம் வந்து சிம்பு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அது வந்திருக்கான்னு அந்த மாதிரி. ஆமா ஆமா, இல்ல அந்த மாதிரி நான் ஒரு மீம் ஒன்னு பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, சரி அதான் ஏதோ வந்திருக்கும் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் யூடியூப்ல, எதுவும் கிடைக்கல. நானும் பார்த்தேன் அந்த மீம், ஆனா இது வந்த மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, கடைசி நான் பிரசாந்த் மீட் பண்ண போனார்ல, அது என்ன இன்டர்வியூவா இல்ல சும்மா ரேண்டமா பார்த்தேன்? இன்டர்வியூ எடுக்கலாம் ப்ரோ, சும்மா ரேண்டமா பார்க்க போனதா. இன்டர்வியூ எதை எடுக்கலாம் யூடியூப்ல நீங்க அங்க போய் ரிவ்யூ பண்ணுவாரு. இங்கதான் நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு,
துபாயில இருக்க யாரோ ஒருத்தர் போட்டுவாங்க. வராது இல்ல கார்த்தி ப்ரோ. என்ன ப்ரோ? இல்ல அவர் மாதிரி வராது இல்லன்னு சொல்ல வந்தேன். அவர் இருந்து பண்ணாருன்னா ஃபீலே வர பண்ணுவார். கண்டிப்பா பண்ணாமல விட மாட்டாரு. இல்ல அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாரு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவார். ஏன்னா ஒரு வருஷமா இந்த படத்தை பத்தி ஆரம்பத்துல இருந்து பேசினது ப்ரொமோட் பண்ணது அவர் தான். கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார், பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு. சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஷூர், கண்டிப்பா காலைல பார்த்துட்டு சொல்லுவோம். ப்ரோ பிரகாஷ் வரலையா? உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு யார்? பிரசாந்தா? இல்ல இல்ல, பிரகாஷ் பிரகாஷ் அப்படி இது பேச வரல. இல்ல பிரகாஷ் வந்து காலைல 7 மணி ஷோக்கு படுத்து போறாராம், அதனால தூங்க போறேன்னு போயிட்டாரு. நாளைக்கு நாளைக்கு வச்சுக்கோ சொல்லிட்டாரு. ஓகே 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 ஓகே. பிரசாந்த் ப்ரோ எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டாரு நாங்க ப்ரோ தூங்க போறேன் அப்படின்னு. ஏங்க அவரெல்லாம் ஏங்க நம்பிட்டு இருக்கீங்க? அவர் ஒண்ணு சொல்லுவாரு, என்ன செய்வாரு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் வருவாரு. கூப்பிடுங்க ப்ரோ அவரு. அவர் வந்தாலும் ப்ரோ ஃபன்னா இருக்கும். ஸ்பேஸ் காலகாலன்னு போவோம். எனக்கு ஃபோன் பண்ணு ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ நீங்க எங்க ப்ரோ பார்க்க போறீங்க? ப்ரோ எல்லாருமே காசி தான் ப்ரோ. நீங்க சென்னையில தான் இருக்கீங்களா ப்ரோ? நான் சென்னை வந்து 2 மாசம் ஆச்சு. ஃபோன் எடுக்கல. கார்த்திக் ப்ரோ ஃபோன் எடுக்கல ப்ரோ. ஒரு ஒரு கிறிஸ்டோபருக்கு ஸ்பீக்கர் ப்ரோ. ஆ கார்த்திக் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இதா தள்ளுமலா எல்லாரும் சூப்பரா இருக்கு ஆக ஓகோன்னா இங்க மலையாள படம். ஆனா அது அந்த அளவுக்கு ஒருத்த இல்லையே ப்ரோ. அது நான் தான் கேஸ் கூட கூட சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்குன்னு சொன்ன விட்டு போய் சண்டை போடுங்க போங்க. என்ன பண்றது ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை அந்த படத்தை. ஒருவேளை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இல்லை ப்ரோ. அந்த ப்ரோ அந்த படம் வந்து மேக்கிங் தான் செம்மையா இருந்துச்சு. அது கதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. படம் ஃபுல்லாவே வெறும் ஃபைட் தான். பட் ஆனா அது மேக்கிங் செம்மையா இருந்துச்சு. பேரே வந்து தள்ளுமலாங்கிறதுக்கு அர்த்தமே வந்து ஃபைட்ஸ் அந்த மாதிரிதான் ப்ரோ சொன்னாங்க. அதுல பெருசா கதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நம்ம. அதுல ஒரு ரெண்டு ஃபைட் வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து வீட்டுக்கே மூட்ல இருக்காங்க. நீ வந்து தழுமலா தழுவாத மலான்னு இன்னும் தேவைன்னு பேசிக்கிட்டு போறீங்க. கிறிஸ்டோபர் நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா போறீங்க அங்க யுஎஸ்ல? ஆமா ஆமா. உங்களுக்கு அதே 5 டைம் இந்தியா டைம் தானா ப்ரோ, இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது இருக்கும்? 4:30 half an hour முன்னாடி இருக்கு. ஓகே ஓகே. எனக்கு நோ கோப்ரா 4:30 னா இப்ப யுஎஸ்ல டைம் என்ன கிறிஸ்டோபர்? இப்ப 2:30 இப்போ பட் படம் 7 PM இப்போ வந்து PM ஆஃப்டர்நூன் 2:30 PM ஷோ வந்து 7 PM புரியுதுல்ல? 2:30 இப்போ மத்தியானம். கேக்குது? ஹலோ புரியுதுல்ல? புதன்கிழமை மத்தியானம்
அப்ப உங்களுக்கு ஜிவிஎம் ஜிவிஎம் சொன்னது செட் ஆகாது உங்களுக்கு. நான் சும்மா சும்மா போட்டேன். கிறிஸ்டோபர் ப்ரோ இந்தியாவை வரீங்க ட்விட்டர் அந்த டைம் பாஸ் இல்ல 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 அது கார்த்தி அந்த ட்விட்டர்ல அந்த பேசினால சும்மா அதுக்கே போட்டது. பட் ட்ரை பண்ணிட்டு தான் இருங்க, டிசம்பர்ல பாப்போம், மேபி இல்லனா ஜான் ஃபெப்ரவரி வரும். ஆக்சுவலா கார்த்தி ப்ரோ நீங்க ஏதாவது ஒரு ஃபேன் மீட் அப் மாதிரி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண கூடாது? கார்த்தி ப்ரோ நீ போய் படுத்து தூங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? அடுத்த கேஸ் வாங்கி தர ரெடி ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் கார்த்தி ப்ரோ. பாலாஜி சார் இருக்காரு, ஸ்பீக்கர் கொடுங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது, சும்மா ஸ்பீக்கரை வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. ஒரு வாரமா வேற யாரு இருக்கு ஸ்பீக்கர்ல? ப்ரோ நான் வீட்டுக்கேக்கும் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப லோவாக தான் ப்ரோ வச்சுருக்கேன். இந்த கோப்ரா வரிசையாக அந்த எஃப்டிஎஃப்எஸ் பார்த்த படம் எல்லாமே சரியான அடி, அதனால எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்டேஷன்லாம் அதுக்கப்புறம் வர படத்தை எல்லாத்துக்குமே கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. எங்கே பார்க்குறீங்க காலில்? டிக்கெட் போட்டிங்களா? எங்கே பார்க்குறீங்க படம்? கேக்குதா பேசுறது? கேக்குது கேக்குது ப்ரோ. பாலாஜி சார் வணக்கம். வணக்கம் கார்த்தி. எங்க சார் ஒரு வாரம் தலைமுறை ஆயிட்டீங்க? ஒரு வாரமா வேலை, இப்பயும் வேலை தான். இப்பயும் தேட்டர் தேட்டரா சுத்திட்டு இருக்கேன், செக் பண்ண பிரிட் எல்லாம். என்ன சார் என்ன செக் பண்ண பாலாஜி? செக் பண்ணா நாளைக்கு ஷோக்கு முன்னாடி ஒரு ரீல் அங்கங்க பார்க்கணும் அப்படி செக். ஒரு ரெண்டு தியேட்டர் இது வீட்டுக்கேவா? ஆமா சூப்பர். ஓ அந்த மாதிரி எல்லா படமும் செக் பண்ணுவீங்களா சார் தியேட்டர் தியேட்டரா போய்? நான் வர்க் பண்ற படத்துக்குலாம் ஒரு ரெண்டு மூணு தியேட்டர் செக் பண்ணுவோம். ஒரு ஒரு ரீல் மாதிரி 10 நிமிஷம் அங்க நிக்கும் பாருங்க. எப்படி தெரியும் தெரிஞ்சிக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஏதாவது காலில் சொல்லி லைட் கிட்ட ஏதாவது சேஞ்ச் பண்ண சொல்லலாம் அதுக்கோசம். என்ன கார்த்தி சிம்பு நம்ம டைம் பாஸ் பேசலாம் கேட்குறாருன்னு ஒரே பரபரப்பாக ஆக்கி விட்டீங்க. ஆமாம் நானும் கேட்டேன். ஸோ கார்த்தி கார்த்தி வந்து ஃபுல் ஃபேமஸ் தான் இண்டஸ்ட்ரியில். ஆமாம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி தான். ஃபுல் ஃபேமஸ் ஒண்டி இல்லை, ஃபுல் பேமெண்ட் ஆமே அது போட்டோம் சைடில் நடக்கட்டுமே, பேஷன் தானே இருந்துட்டு போகணும். ஃபேமஸ் ப்ளஸ் பேமெண்ட் அவ்வளோதானே. அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும். அதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கரெக்ட், உண்மையா உண்மையா பண்ணிருந்தா. இன்னைக்கு நீங்க கிறிஸ்டோபர் வந்து எவ்வளவு வருஷமா நீங்க ரிவ்யூ பண்றீங்க? நான் 2011 ல இருந்து இருக்கேன் ட்விட்டர்ல, மேபி 10 வருஷம். 10 வருஷமா நீங்க ரிவ்யூ பண்றதனால இப்ப நீங்க வந்து ஒரு மினி அமெரிக்கன் பரத்வாஜ் ரங்கன்ற மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கீங்களா? அது மாதிரி அதனால உங்களுக்கான ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், ஃபேன்ஸ் ஃபாலோயிங், ட்வீட்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ், ஃபாலோவர்ஸ், அதுதான் அதுதான் நீங்கள் கன்சிஸ்டண்டாக எந்த தொழில் செஞ்சாலும் அது வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட் இல்லை இப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும்ல கண்டிப்பாக, அட்லீஸ்ட் எங்கள் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை. நான் அது தெரியலை, பட் நான் லாஸ்ட் டைம் வரும்போது சீமராஜ் ஆடியோ லான்ச் போயிருந்தேன், அப்போது சுரேஷ் சந்திரா வந்து பேசினார். ஸோ அவருக்கு தெரிஞ்சு ஓகே அவர் தெரியல, எனக்கு மற்றபடி எனக்கு பெருசாக தெரியல. எப்போ வரீங்க அடுத்து சென்னைக்கு? நான் டிசம்பர் ஒரு மேபி 5 மந்த்ஸில் வந்துடுவேன் ஜான் ஃபெப்ரவரி டிசம்பர். அப்போ நீங்கள் வந்தீங்களா டைம் பாஸ் மீட் கூட வச்சிடலாம்னு நினைக்கிறேன் சேர்த்து. உங்களுக்கு பண்ணலாம் 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 தாராளமாக பண்ணலாம். மீட் கிறிஸ்டோபர் டைம்ஸ் பாஸ் பேஸ் பிஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு வச்சிடலாம். ஃபேன்ஸ் என்ன கிறிஸ்டோபர் படம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு? எனக்கு வந்து இன்னும் 2.5 ஆயிடுச்சா, 4 மணி நேரம் இருக்கு, 4.5 மணி நேரம் இருக்கு. ஓகே சூப்பர்.
பட் booking இங்க எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு தெரியல. லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்தா பண்றது என்னைக்குமே நல்லதுதான். ஒரு படம் நல்லதுதான் நல்லதுதான். கிட்டம்பளம் அப்படிதானே ஆச்சு இல்ல? ஆமா 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 அதேதான். ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க ஆடியன்ஸ் இது பண்ணி. படம் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு காலைல நல்ல ரிப்போர்ட் வந்ததுன்னா பிக் போயிடும் ஈவினிங் நைட்டுக்கு. கரெக்ட் பார்க்கலாம். எங்க கார்த்திக் போயிட்டா அப்படியா உங்களை சொல்லுங்க. எனிதிங் இன்ட்ரஸ்ட் அபௌட் வீட்டுக்கு அடுத்த 6 மணி நேரத்துல நீங்க பாக்க போய்ங்க. நான் ஒன்னேரும் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல ஏன்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸ். இல்ல அதான் சொல்றேன்ல, நாங்களாம் வந்து இந்த படத்தை பிக்சல் பை பிக்சல் தான் இப்போ படம் பாக்குறேன் நான். ஏன்னா வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்ல எங்களுக்குலாம் வந்து எதுவுமே உங்களுக்கு எக்ஸைட் ஆகும்ல நாளைக்கு தேட்டர்ல. அதெல்லாம் வந்து எங்களுக்கு அது எக்ஸைட்டே ஆகாது. ஏன்னா ஷார்ட் பை ஷார்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஃபுல் எஃபர்ட் டீம் போட்டிருக்கோம். 100% 150% பாருங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது தான் கண்டிப்பா கண்டிப்பா. கிறிஸ்டபர் சொல்றது தான். கிறிஸ்டபர் கையில தான் எல்லாம். ஐயடா இப்போ பரவாயில்ல, எல்லாமே ஒரே டைம்ல தான் பாக்குறோம். சோ ஓகே அட்லீஸ்ட். ஆமா ஆமா நல்ல விஷயம். தேவையில்லாம இது ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க பாத்துருவீங்கல்ல முன்னாடி? ஆமா பட் ஓகே ஆமா பாத்துருவோம் நினைக்கிறேன். பட் சில படத்துக்கெல்லாம் 5 AM ஷோ இருக்கு. முன்னாடியில பாத்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு வர முன்னாடியே. ஆமா 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 நான் பாத்துறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியில வந்து இந்த சேம் டைம்ல அத போது முதல்லயே உங்களுக்கு போடுவாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கிறது இவர தான். துபாய் சித்தப்பா, சிங்கப்பூர் பெரியப்பா, கிறிஸ்டபர், அமெரிக்கன் கிறிஸ்டபர். ஹாய் கார்த்திக் அண்ணா. ஹாய் ப்ரோ. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? எதுக்கு ப்ரோ அவர் பேசினாங்க? நோட் பண்றாருன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. அது வந்து ஏன்னா அந்த பிரசாந்த் வந்து அந்த இது பண்றது எவன்டா எவன்டா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் சொன்னாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு நோட் பண்ண முடியுமானே தெரியல. நம்ம ஸ்பேஸ் ரொம்ப நேரம் கேட்டிருந்தா மட்டும்தான் அதான் தெரியும். பிரசாந்த் முன்னெல்லாம் சொல்லுவாரு, யோ சிம்பு கேக்குறாரு நம்ம ஸ்பேஸ் அப்படிப்பாரு. எங்க சும்மா என்னைக்காவது ஒரு நாள் கேட்டு பாருங்க தெரியாதனமா அப்படின்னு. இல்ல சார் இல்ல சார் அதெல்லாம் இருக்கதான் சார் செய்யும். நம்ம அடுத்து அரசியலுக்கு வர போறோம் இதெல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அது ஓகே. பிரசாந்த் சொல்லுவாரு அடிக்கடி சிம்பு கேக்குறாரு சிம்பு கேக்குறாரு. சும்மா என்னத்தையோ ஒரு உருட்டுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பயா கேட்டிருக்கலாம் அப்பா. பட் ஆனா எனக்கு தெரியும் 2-3 ஹீரோஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு. ஆனா எப்பயாவது சும்மா ரேண்டமா ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு விட்டுருவாங்கன்னு. ஆனா இன்னைக்கு டைலாக் வரைக்கும் சொன்னது வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நோட் பண்ணி கேக்குறாருன்னு. அந்த ஸ்பேஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்பேஸ் எந்த ஆக்சுவலாக நம்மள தான் கேட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம ஸ்பேஸ் தான், நம்ம ஸ்பேஸில் தான் ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம தான் வந்து இந்த நான் சொன்னேன், ஏன் நாங்கள் வந்து ஏதாவது சும்மா நைட்டில் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம், அது செட் ஆகமான்னு தெரியாது. அதனால் ப்ராப்பராக ஒரு ஸ்பேஸ் மாதிரி டீம் நடத்துகிற ஒரு அஃபிஷியல் ஸ்பேஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக அது நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னோம். அது அவர் நோட் பண்றது பெரிய விஷயம் தான். அந்த அளவுக்கு நோட் பண்றது இல்ல. நான் இதுக்கு முன்னாடி நீங்க சிம்புட்ட பேசினது இல்லையா? இல்ல ப்ரோ, அவட்ட பேசினதே இல்ல. ரொம்ப க்ளோஸா ஒரு டைம் அந்த 4 ஃபிரேம்ஸ்ல மாநாடு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைம் ஒரு ஷோ போட்டிருந்தாங்க செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும். ரிலீஸ்க்கு அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு போட்டோ கூட வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு 4 ஃபிரேம்ஸ்ல இவங்க சக்சஸ் மீட் மாதிரி ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த ஷோல மட்டும் ரொம்ப க்ளோஸா இருந்தேன். ஆனா ஆள் தெரிஞ்சலாம் அவர் பேசல, ஏன் நிக்கிறீங்க போய் உட்காருங்க இந்த மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி நான் நின்றுட்டு இருக்கும் போது அந்த மாதிரி சொன்னாரே தவிர பேரோ ஆளோ தெரிஞ்சலாம் அவர் பேசல. அந்த மாதிரி அப்பதான் அவர் பார்த்தனே ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு தான் மத்தபடி பின்னாடி உட்காந்துருக்கீங்க. ஆமா அவரு பின்னாடி எல்லாம் இல்ல, அவரு 2-3 ரோல் தள்ளி. ஆனா அவர் பின்னாடி ஒரு கூட்டமா தானே வந்திருப்பாரு, அது தெரியாது. மற்றபடி சுரேஷ் கமாஞ்சனை சொல்லுவார் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அவங்க அதித்தி மேடம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி தெரியும் அவர். அவ்வளோதான் சும்மா அது சொன்னாங்கன்னு சொல்லுவார். ஹரி சொல்லுவார், ஹரிஹரன் இருக்கார்ல நம்ம ஹரிஹரன் சொல்லுவார். அண்ணன் வந்து இது சொன்னார் அது சொன்னார் அண்ணா அவங்க ட்விட்டர் பார்த்தாரு இப்படிலாம் சொல்லுவார். ஹரிஹரன் சொல்லுவார். அவர்கிட்ட பேசினது இல்லை, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பேசினேன்.
பேசணும், அவரை சீக்கிரம் மீட் பண்ணும். நான் கேட்டிருக்கேன் ஹரியானட்டியும், ஒரு நாள் போய் அவர் மீட் பண்ணும். நல்லா கேப்போம். கமலவாணா நீங்க காசியா? காசி தியேட்டர் ப்ரோ, காசி தியேட்டர்ல பாக்குறேன். அவரு எங்கேயா பாப்பாரு ப்ரோ, ஆனா எங்க பாக்குறாருன்னு தெரியல. அது ஹரியரன்ட்டு கேட்டீங்கன்னா கரெக்டா தெரியும். அப்படியா? அதை கேட்டேன், இல்ல படம் பாக்குறது இல்ல, எதுவும் ஐடியா இல்ல மாதிரி சொன்னாரு. ஆனா எங்க வருவாரு தெரியாம கூட வந்துட்டு போவாரு, கண்டிப்பா பாக்காம இருக்கும். ஏன்னா கட் அவுட்லாம் இப்போ தான் வச்சுருக்கோம், அங்கே தான் வர மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபைவ் ஓ கிளாக் இல்லை ப்ரோ, கேஷ்னோ தான் வராங்க. இல்லை வருவாங்க, இங்கேயும் வந்து விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல் க்ரௌடு வந்து இங்கே தான் இப்போ அங்கே ரோயிங்கில், இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு அங்கே வருவாங்க நினைக்கிறேன். கேஷ்னோ வந்து வேல்ஸோட லக்கி தேட்டராங்க ப்ரோ, அதனால அங்கே தான் போகிறாங்களோ. ஜாதகம் பார்த்துட்டாங்களா ப்ரோ? அது இந்த சினிமாவில் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க ப்ரோ, நம்பர்ஸு, இந்த ஜாதகம், டைமிங்கு, சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. அது இருக்க தான் செய்யும், அது வேறு வழி இல்லை. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையுமே நம்பி தான் ஆகணும். நீங்கள் எப்படியுமே அந்த வெற்றி ஒட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஏதோ இருந்தாலும் நம்புவாங்க. ஆனால் திருப்பூர் சுப்ரமணியன் இதுக்கு ஒரு சொல்ல ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லுவார். யூடியூப்பில் வீடியோஸில் கூட அவர் இன்டர்வியூவில் இருக்கும். இந்த எட்டாம் நம்பர் பிரிண்ட்டு யாருமே வாங்க மாட்டாங்களா? அப்போலாம் பிரிண்ட் இருக்கும்ல, அந்த பிரிண்ட்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கூட்டின எட்டாம் எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த மாதிரி பிரிண்ட் நம்பர்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்களாம். இப்போ நூறு பிரிண்ட் தமிழ்நாடுக்கு போகிறோன்னா 1 to 100 இருக்குன்னா இந்த எட்டாம் நம்பர் கூட்டினா வருது, எட்டாம் நம்பரில் வருது பிரிண்ட் யாருமே அந்த பிரிண்ட்லாம் எடுக்கவே மாட்டாங்களா யாரும். இப்போ ஒரு மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் போகிறோம்னா எனக்கு இந்த நம்பர்லாம் கொடுங்க, எட்டு விட்டுருங்க, மீதிலாம் கொடுங்க அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடக்குமா? லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லேபில் தான் அப்போலாம் பிரிண்ட் போடுவாங்க. லேப்னு சொல்லு, லேப்னா ஃபோட்டோ நீங்கள் முன்னாடியெலாம் ஃபோட்டோ நெகட்டிவில் எடுத்தீங்கன்னா அதை போய் ஃபோட்டோ லேபில் கொடுத்து பிரிண்ட் போடுவீங்களா ஃபோட்டோ? அந்த மாதிரி இங்கே ஒரு லேப், ஜெமினி லேப் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதில் தான் அந்த பிரிண்ட் ரெடியாகும். அந்த எட்டாம் நம்பர் பிரிண்ட்டெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியாக எனக்கு எட்டாம் நம்பர் எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும், நான் வாங்கின படத்துக்கெலாம் எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக அதிகமாக தமிழ்நாட்டில் சம்பாரிச்சது நான் மட்டும்தான். நான் கேட்பேன் அப்படியே, இதே இதனால் லாஜிக் இல்லாததும் இருக்குது. ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போய் நீ மதுரையில் ஒரு படத்தை போடுற, அந்த படம் மதுரையில் ஓடும், நான் கோயம்புத்தூரில் வந்து எட்டாம் நம்பர் பிரிண்ட் எடுத்து போட்டால் கோயம்புத்தூரில் மட்டும் ஓடாமல் போயிருமா? அங்கே ஓடுற படம் இங்கேயும் தாண்டா ஓடும், இங்கே ஓடுற படம் அங்கேயும் ஓடாதரா? இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியாது. ஆனால் என்னென்னா சினிமாவில் அந்த சென்டிமெண்ட் ரொம்ப பார்ப்பாங்க, அந்த நம்பர் சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது இந்த நம்பர் டைமிங் ஒருத்தர்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்கிட்ட என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படம் போய் பார்த்தோம், அப்போது நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம், அந்த படம் பார்த்தோன்னே ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப 2 மாதம் கழிச்சு இன்னொரு படத்தை வாங்கினார், அப்போ போய் பார்த்தோம், அதே மாதிரி அதே சீட்டில் வந்து எங்கே உட்காந்துருந்தேன், நம்ம இங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம், பீரோவில் எந்த சீட்டில் உட்காந்துருக்கேன் பீரோவில் தெரியலன்னா மறந்துச்சு. இல்லை இல்லை, நீ அந்த படம் உங்க எங்கே உட்காந்துருந்தேன், இந்த சீட் நீ 7 நம்பர் நினைக்கணும், அந்த 7 நீ உட்காரு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டாரு அவர். ஏன் அப்படின்னு, இல்லை அந்த படம் இப்படி தான் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இந்த படத்தை பார்ப்போம்னாரு. இது காமெடிக்கு சொல்லலை, சீரியஸாக அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படியா? என்ன கருத்து, நான் உண்மையிலே அப்படிலாம் பண்ணுவாங்க? ஐயோ இதெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருக்குங்க, நிறைய காமெடியாக இருக்கும். இங்கே வந்து ஹோட்டலில் படம் வாங்குறதுக்கு ரூம் போடுவாங்க, இப்போது வடபழனிலேயோ இங்கேயோ சாலிகிராமத்துலேயோ இல்லை டீநகர்லையோ எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு இப்போ வந்து ஒரு மாநாடுன்னு ஒரு படத்தை வாங்க வராங்கன்னு இங்கே 305 ரூம் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ரூமில் வாங்கி படம் ஹிட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டைம் அடுத்து இன்னொரு படம் பார்க்க வராங்கன்னா அந்த ஹோட்டல்காரன்ட்ட முன்னாடி ஃபோன் பண்ணி அந்த 305 ரூமை பிளாக் பண்ணி வைன்னு 2 நாள் முன்னாடி சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அந்த ரூம்லேயே தான் வந்து தங்குவாங்க.
அதே ரூம்ல தான் இருப்பாங்க. அதே மாதிரி சப்போஸ் ஒரு 491 ரூம்ல தங்குறாங்க, அந்த படம் வாங்கி ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோட்டலுக்கு அந்த ரூமுக்கு போகவே மாட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லல, மோஸ்ட்லி இங்க அப்படிதான், மோஸ்ட்லி அப்படிதான் ப்ரோ. ஒரு ஒரு காம்பினேஷன் நீங்க பாருங்களேன், ஒரு ஹீரோ ஹீரோன்னு நடிச்சு அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த ஹீரோ ஹீரோன்னு நடிக்க மாட்டாங்க. ரேர், ரொம்ப ரேர் கேஸ்ல தான் இருக்கும், நடிக்கவே மாட்டாங்க. அவங்க நடிச்சு ஓடலப்பா சென்டிமெண்ட்டா, அதனால இந்த படம் வேணாம். அது ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டருங்களே வேணாம்னு சொல்லிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்கனே ஓடலையே இந்த படம், அதனால இந்த படத்தை வாங்க வேணாம் ஓடாத அப்படின்வாங்க. மூட நம்பிக்கை கொஞ்சம் சினிமாவில் அதிகம் ப்ரோ, சினிமா ட்ரேட்ல. அது மூட மூட நம்பிக்கைன்றத விட சினிமாவே நான் சொன்ன மாதிரி ஒரு கேம்பிளிங் மாதிரி தானே. சினிமா ட்ரேடுன்றது 50% கேம்பிளிங் தானே. 50% வந்து லாஜிக்கா யோசிச்சு பண்ணாலுமே 50% வந்து கேம்பிளிங்கா இருக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை, என்ன பண்றது. நிறைய இருக்கு இப்போ, ஃப்ளைட்ல வருவாங்க படம் வாங்கி, அந்த படம் ஓடலன்னா அதுக்கப்புறம் ஃப்ளைட்லயே வராம பஸ்ல வருவாங்க, கார்ல வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா கார்லயே வருவாங்க. பயங்கர ஃபன்னா இருக்கும் அதெல்லாம். நான் மனசுக்குள்ள நினச்சிப்பேன், என்னடா நீங்கள் ஒரு வருஷமா கதை எழுதி ஷூட்டிங் செதுக்கி செதுக்கி எடுத்து அதை எடிட் பண்ணி எல்லாம் போட்டு ஓடாத படம் இந்த ஒரு ரூம் நம்பர் மாற்றி போட்டதுனால ஓடாமல் போயிடுச்சாரா அப்படின்னு நினச்சிக்குவேன். ஆனால் அவங்களோட நம்பிக்கை அது. என்ன ஜெயசூர்யா, உங்கால் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவர் சொல்லுவாரு, அவர் சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த படத்துல ரொம்ப இங்கிலீஷே இல்லையா ஜெயசூர்யா, இங்கிலீஷ் டயலாக் எல்லாம் எப்பயுமே வைப்பாருல்ல, அதெல்லாம் இல்லையா? வேற மாதிரி இருக்குங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதுல இருந்து யார் அது உச்சா போறது? பாலாஜி. என்ன சார் இப்படி பண்றீங்க பப்ளிக் பிளேஸ்ல? யோ, நான் தியேட்டர் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உச்சா போறோம். யார் அது சொல்றது சார்? எந்த தியேட்டர்ல இருக்கீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது சொன்னா நீங்க வரதுக்கா ஆள விடுங்க சார். சார் நீங்க கூப்பிட்டாலும் நான் வர முடியல இல்ல சார், நான் படுத்துட்டேன் சார். சும்மா என்ன ஓவர பில்ட் அப் பண்றீங்க, அப்பலாம் வந்துருமா என்ன சார்? பாலாஜி சார் படம் நல்லா இருக்கும்ல? அதெல்லாம் நீங்க தான் பாத்துட்டு சொல்லணும் ஜெயசூர்யா. ஓகே சார், இது என்ன எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி தியேட்டர் போய் செக் பண்ணுவீங்களா என்ன? நான் வர்க் பண்ற படம் ரிலீஸ் முடியாத போயிருவீங்களா அந்த மாதிரி? எத்தனை தியேட்டர் சார் பாப்பீங்க? ஒன்னா டூ தியேட்டர்ஸ். இந்த பெரிய ஸ்கிரீன்ஸ்ல சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல பாப்போம். அது கொஞ்சம் எப்படி அவங்களுக்கு ஏதாவது இன்புட் கொடுக்கலாம். சரி சாந்தா, சரி அப்படி என்ன சூர்யா, சாந்தாரம் ஒரு எக்ஸிபிட்டர் ஷோ இருக்குன்றாங்களே உண்மையா? எக்ஸிபிட்டர் இல்ல, ரெஜிடென்ட் ஷோ. சரி, அவங்க தான் எல்லா படமும் பாக்குறாங்களா? அவங்க வாங்குற எல்லா படமும் அவங்க பாப்பாங்களா? எக்ஸிபிட்டர் ஷோ ஓடிக்குன்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தங்க. இல்ல இல்ல, எக்ஸிபிட்டர் ஷோ இல்ல. எக்ஸிபிட்டர் ரெட் ஜெயின் தானே? இல்ல, அவங்க ஒரு ஷோ இல்ல, தியேட்டர் தியேட்டர் நடக்கும் போட்டு காட்டிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தேன். இல்ல இல்ல, அப்படி இல்லாம பண்ணல. இல்ல இல்ல, அது அந்த தியேட்டர் ரொம்ப சின்ன தியேட்டர், அதுல அவ்வளவு பேர்ல கூப்பிடவே முடியாது. ஃபர்ஸ்ட் சின்ன தியேட்டர்ல தான் போடுறான், கியூப்ல தான் போடுறான். இது எப்படியோ மாசா இருக்கும், போய் தூங்குங்க எல்லாரும், ஸ்பேஸ்லாம் மூடுங்க. மிஸ்டர் கார்த்திக் ரவிவர்மா, என்ன நீங்க தலைவர் பேச்சு கேட்க மாட்டீங்க? நீ போய் தூங்கியா சும்மா? யார் கூப்பிட்டது? என்ன ஜெயசூர்யா, ஸ்பேசஸ்க்குலாம் வரவே மாட்டேன்ற, நீ தானே சிவாஜி சொல்லுவார்ல, என்ன சார் பெதை நான் போட்டது
ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஆள் படம் வருது, ஜீவியம் படம் வருது. நீதான் பேசணும் உங்க ஆளை பத்தி. அதாவது வாய விட்டு மாட்டிக்க கூடாதுல்ல, இதுதான் போட்டு வாங்குவீங்க. நாளைக்கு நைட்டு பேசுறேன், நாளைக்கு நைட்டு வந்து பேசுறேன். நல்லாதான் இருக்கும். என்ன இருக்கு, என்ன நோக்கி பார்த்தா எனக்கு பிடிக்கும். 3 தடவை பார்த்தேன். ஓ, நீ ஆதியில ஒரே குரூப்பா? ஆதி அப்படிதாங்க சொல்ற அவ. ஆதி வந்து நேத்து நேத்தா முதல் நேத்தா முந்தா நேத்தா வந்து என்ன என்ன நோக்கி பாய்த்தா சூப்பர் படம் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன் ஓடலாம் தெரியல அப்படின்ட்டாரு. ஒரே ஒரு படத்துக்குமா அது மட்டும் தெரியாது. அதான் தோழர் அதிகம் உனக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க. எனக்கு 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 என்னது என்ன படாது, இந்த கபாலி காலெல்லாம் பிடிக்காது. இந்த நட்சத்திரம் இருக்கிறது நான் பார்க்க கூட இல்லை. எனக்கு அந்த அந்த குரூப்பும் பிடிக்காது, இந்த குரூப்பும் பிடிக்காது. இந்த மாதிரி குரூப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு போய் எல்லாம் கேட்குறீங்க. சரி ஓகே, அப்ப நீ உத்தரவாதமும் பார்த்துருக்கணும்ல ஜிவிஎம். எனக்கு அது எனக்கு அது பிடிக்கலங்க. அந்த அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பார்க்காமலே எப்படி நீ பிடிக்கலன்னு சொல்லலாம்? இல்ல இல்ல, எனக்கு அந்த மாதிரி கண்டென்ட் சினிமா கூட கொண்டதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். இந்த ஒரு இந்த மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டு ஏரியா மட்டும்தான் நம்ம எல்லாரும் நிம்மதியாக வாழ்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லா இடத்துலையும் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடுதுல. ஓ, நடுநிலையாக நடிக்கிறார் கேசூர்யா. நடுநிலையாக நடிக்கலைங்க, எனக்கு அந்த குரூப்பும் பிடிக்காதுனால வெளிப்படையா சொல்றேன். எனக்கு கபாலி இதுல வந்து விஜய் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் சண்டை போடுறீங்களா? அது குரூப் இல்லையா, குரூப்பிசம் இல்லையா? நாங்க போய் என்ன போய் ஒன்றைய எடுக்கிறோம்? நான் போய் யாரையும் ஒன்று எழுத்தானே. அது வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து கேட்டாதான் தெரியும் நீ எவ்வளவு பண்ணிருக்க, நீ எவ்வளவு பேர்த்து பிளாக் பண்ணிருக்க, யார் யாரும் உன்னை திட்டிருக்காங்க. அது இன்மெச்சூரா இருந்தப்ப வெளியே நடந்துக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு 2-3 வருஷமா ஒரு 5-6 வருஷத்துலயோ ரீசெண்டா யாரையா போய் நான் உங்களுக்கு திருக்கேன் திட்டிருக்கேன். சின்ன பையனா என்ன என்னன்னே விவரம் தெரியாம அந்த மூவி நான் பண்ணிருக்கலாம். இப்ப கோச் சொல்லாம் பெற்று பெரியல் ஆயிட்ட. ஆமாமா, நீங்க தானே வாங்கி நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க கோச் சொல்ல ரீசெண்டா மாறிட்ட. என்னது லெஜெண்டா ஐகேயா ஐபையா டீசன்ட்டா மாறிட்ட? ஆமா ஆமா, எலைட் எலைட்டா மாறிட்ட, எலைட் ஃப்ளவர் தியா மாறிட்ட. எங்க போட பாக்குற கால்ல ஜெயிச்சு காசில பாக்கலாம் இருக்கேன். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு இல்ல 8 மணிக்கு இல்ல 5 மணிக்கு வந்துரு ஜெயசிரியா. நானும் தான், நீ நானும் ஒன்னா பாக்கலாம். அப்ப அப்ப 8 மணி ஒரு படம் பார்த்தேன் வாழ்க்கையில், அதுவே போதும். உங்க கூட இந்த படம் பார்க்க கூடாதுன்றது. அது என்ன படம் சொல்லு, இவங்க ஐடியா சொல்லு. அன்பறிவு. நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்ன? இல்ல, நீங்க உட்காந்து எனக்கு அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கிறது அடுத்த பிரச்சனை. நம்மளோட தாக்கத்தை இன்னொருத்த மேல திணிக்க கூடாது இல்ல. இது என்ன படம், இவங்க என்ன படம் எடுத்திருக்காங்க, இன்னும் படம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தது. இன்னொரு படம் கூட பாத்தீங்களா? நீ சூப்பர்னு சொன்ன, நீ அன்பறிவு ட்வீட் போட்டுருப்பா எடுத்து பாரு. இல்ல இல்ல, அன்பறிவு அந்த படம் வந்து இன்னைக்கு நீங்க கேம் ரிவ்யூ ஒரு கார்த்தியோ பண்ணினா அந்த படம் பெருசா ஓடிடும். அன்பறிவு எனக்கும் பிடிக்கும். அன்பறிவு வந்து நீங்க நார்மலான ஒரு கமர்ஷியல் படமா இருந்து ப்ரோ, பெருசா அது படம் சொல்ற அளவுக்கு ஹீரோவால அவ்வளவு பிடிக்கும். படம் கண்டிப்பா ஒரு கார்த்தியோ ஒரு கேடரல் அந்த படம் கண்டிப்பா ஹோல்ட் ஆயிருக்கும். இந்த பேர் இன்னொரு படம், அந்த படம் பேர் நான் சொல்ல மாட்டேன். அந்த படம் ரொம்ப கொடுறமா இருந்துச்சு, அது உங்க கூட உட்காந்து பார்த்து ஜாலியா இருந்துச்சு. என்னை நோக்கி பயன்படுத்தலாம் பிடிக்காது. இன்னொரு படம் என்ன படம் இதா? லெஜெண்டா? லெஜெண்ட் நான் வரலையே. லெஜெண்ட் வரல. என்ன படம் பார்த்த? சத்தியம் மீன்ஸ் இந்த ஒரு நைட் ஷோ பார்த்தோம் எல்லாரும் போய் அப்பதான் ஆலமுத்தி அபி ரிலீஸ் ஆச்சு.
இவன் லூஸ் மாதிரி டெய்லி தியேட்டர் ஃபுல்லா அந்த பாட்டையே பாடிட்டு இருந்தாங்க. என்ன பாருங்க, நீங்க தான் அன்பத்தை கேட்குறீங்க, நாங்க வந்து இதான் சொன்னோமா லூஸ் மாதிரின்னா சொல்றீங்க. நீங்க கூட தான் மாநாடுக்கு சரி கொடுங்க, அதையும் கேட்டுக்கிட்டு யாருண்டா உங்க ஹீரோ தப்புன்னு வாழ்த்தடிச்சு மாதிரி மாத்துவீங்க. ஆமாமா சரி, இப்ப என்ன கண்டிப்பா சப்போர்ட் தானே, ஏதோ நீங்க என்ன பண்ணுங்க, சரி ஏதோ ஒன்று பண்ணீங்களே, அந்தது ஒரு டீமா ஏதோ ஒன்று பண்ணீங்களே, அது என்ன எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லதான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒரு படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ப்ரமோஷன் பண்ணிட்டீங்களா? என்ன படம்? கோல்டு, கோல்டு ப்ரமோஷன் பண்ணிட்டீங்க? ஆமா, கோல்டு நித்தம் ஒருவானம் சினம் வந்து ஃபுல்லா இல்ல, சினம் சும்மா நித்தம் ஒருவானம், அதுக்கப்புறம் டக்ஸ் பஃபூன், இதுக்கு முன்னாடி டெய்லி. இப்ப டாக்டர்ல சொல்ற மாதிரிதான் ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல. பெருசாலாம் இல்ல, இதெல்லாம் வந்து எல்லாமே தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ், அதனால வந்து அந்த நட்பு ரீதியா எல்லாம் பண்ணது. இதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட். தவக்குன்னு பாருங்க, வாரிசு பண்ண போறீங்க, நாளைக்கு ட்வீட் பண்ண போறீங்க கண்டிப்பா. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயசிரியா, உனக்கு நீ விரும்புற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது நாளைக்கு. வாரிசு இல்ல பிரின்ஸ் ஜிஜி, அந்த மாதிரிலாம் இல்லையா, நம்ம ரேஞ்சுக்குப்பா. ஏங்க உங்க ரேஞ்சுக்கு என்னங்க, வாரிசு ஈஸியா பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ரேஞ்சுக்கு சின்னதா, அப்படியே ரூட்டுக்கு போட்டு அவன ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல நாளைக்கு, நாளைக்கு அது போடுறேன், நாளைக்கு ஈவினிங் வந்துடும், ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன் வீடியோ வந்தோம். என்ன ஏப்பா கரெக்டா இருக்க, ரூட்டு போட்டு தானே ஆரம்பிச்சிருக்காரு. இது ரூட்டுக்கு போட்டு நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, உங்களுக்கு நல்லா பிடிக்கும் ப்ரோ பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பாருங்க. இல்ல அதை விடுங்க, ரூட்டுக்கு போட்டு தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. வீட்டுக்கு அவருக்கெல்லாம் போட்டியாங்க, அவர் வேற லெவல்ல போயிட்டாரு ப்ரோ. அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, உனக்கும் தெரியுமா அப்புறம் என்ன? சூப்பர் ப்ரோ. சரி அப்புறம் டாக்ஸிங் எல்லாம் போட்டீங்களா, எப்படி ஓடுது? இதே ஓடுது. உண்மையிலே ஜெகதீஷ் வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட், அவர் வந்து இப்போ மலையாளத்துல பாட்டு எடுக்கிறாரு, அடுத்து தமிழ்ல படம் எடுக்க போறாரு. அப்புறம் தளபதி இல்ல, அது சும்மா லைட்டா பாருங்க. வாழை சார் இப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல, குடிகார பசங்க எல்லாம் இருக்காங்க, கஷ்டமா இருக்கு சார். அதான் குடிச்சிட்டு வந்து ஸ்பேஸ ஒரு 1000 பேரை கெடுக்கிறானுங்க வேற. நானும் இப்படிதான் சார், ஒரு மாசம் ஆச்சு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஒரு பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் கெடுக்கிறான் கார்த்தி. வேற யாரும் இருக்காங்க ஸ்பீக்கர்ல? பிஞ்சு குழந்தைகள் 12 மணிக்கு ஒரு வேலை இல்லையா சார்? ஒரே கண்டென்ட் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க ஒரு வருஷமா. சரி நான் தலைவர் தூங்க சொல்லிக்கிறேன், நான் தூங்க போறேன் கார்த்தி, நான் பாருங்க வந்து. ஓகே, குட் நைட், பாய் 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 பாலாஜி, பாய் பாலாஜி சார்.